ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णा करुणा दीनबन्धुजगत्पथे गोपेशगोपिकान्तराधाकान्थ नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवके नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्द श्री गदाधर श्रीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சிவபெருமானின் மகிமைகள் புராணங்கள்லேருந்து இருந்து கொஞ்சம் நமக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி சிவபெருமானை போன்ற கடவுளர்களின் எல்லாம் வந்து நம்ம சின்னதாக ஒரு நாளில் பேசி முடித்து விட முடியாது அதை பேசுவதற்கும் ஒரு யோகியதை வேண்டும் அதை கேட்பதற்கும் ஒரு யோக்கியதை வேண்டும் அதை வந்து வாழ்க்கையில் ஒரு சதவீதமாவது பின்பற்றி விட்டால் அதே பெரிய விஷயம் நிறையா பக்தர்களுக்கு அது குறிப்பாக பகவத்கீதை படித்து பாகவதம் படித்து நாம ஜெபம் செய்து வரும்போது சில நேரத்தில் ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது சிவபெருமான் உயர்ந்தவரா இல்லை நாராயணர் உயர்ந்தவரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய ஆன்மீகவாதிகளுக்கு இந்த சந்தேகம் இருக்குது ஒரு பெரிய கூட்டம் மக்கள் நாராயணர் உயர்ந்தவர் என்று பேசிக்கொள்வார்கள் மற்ற ஒரு கூட்டம் மக்கள் சிவபெருமான் தான் உயர்ந்தவர் அப்படின்னு பேசிக்கொள்வார்கள் குறிப்பாக தமிழ்நாடு மலேசியா ஸ்ரீலங்கா தமிழ் கலாச்சாரம் இருக்கக்கூடிய இடங்களில் சிவபெருமான் உயர்ந்தவர் என்று கொண்டாடுவார்கள் சமஸ்கிருத கலாச்சாரம் அதிகமான இடங்கள்ல சமஸ்கிருதம் இப்ப கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நாராயணர் உயர்ந்தவர் என்று சொல்லி வாதிட்டு கொள்வார்கள் பிரம்மா அவரே இதை சொல்லி இருக்கிறார் தேவனே இந்த வேறுபாடை எப்படி விளக்கியிருக்கிறார் என்ற ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பிரம்மசம்ஹிதை பிரம்மா வந்து அவர் அவருடைய ஒரு என்ன சொல்வது அவர் தொகுத்தது தான் இது பிரம்மா தொகுத்தது தான் பிரம்ம சம்ஹிதை அதில் அவர் என்ன சொல்கிறாரு க்ஷீரம் யதாததி விகார விசேஷ யோகா சஞ்சாயத்தை நஹிதஸ்திகேத்தோ க்ஷீரம் யதா ததி பால் எப்படி தயிராகிறதோ அப்படின்னு சதாசிவா அப்படின்னு சொல்லி நாராயணருக்கு ஒரு உருவம் உண்டு ரொம்ப வேடிக்கையான விஷயம் நாராயணருக்கு ஒரு ஒரு விரிவாக்கம் எப்படி பிரத்யும்னா அனிருத்தா சங்கர்ஷனா வாசுதேவா பகவான் நாராயணருக்கு அநேகம் விரிவாக்கங்கள் இருக்கு அதில் ஒரு விரிவாக்கத்தின் பெயர் சதாசிவா இந்த சதாசிவ உருவம் நாராயணரா அப்படின்னு கேட்ட ஆமா அது சிவபெருமானா அப்படின்னு கேட்டால் ஆமா ரெண்டுமே உண்மைதான் அதனால அந்த உருவத்தை ஹரிஹரா என்று சொல்லுகிறார்கள் அவர்தான் ஹரியும் அவர்தான் ஹரனும் ததி பால் எப்படி தயிரானதோ அந்த மாதிரி இது ரெண்டுமே பால் தான் பாலும் பால் தான் தயிரும் பால் தான் தயிரும் பாலில் தான் வந்தது ஆனால் ஒரே ஒரு எங்கே எங்கே இவர்கள் இருவருக்கும் ஒற்றுமை எங்கே இவர்கள் இருவருக்கும் வேறுபாடு என்பதை கவனமாக பார்த்தா ரெண்டுமே பாலின் தான் இப்போ நீங்கள் பாருங்கள் பால் தயிர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே பால் தான் பாலின் வேற வேறு பதார்த்தங்கள் தான் இவை எல்லாமே அப்போ ஒற்றுமை எங்கே அப்படின்னு பார்த்தா எல்லாமே பால் தான் பாலாக இருந்தாலும் தயிராக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் வெண்ணெயாக மோராக இருந்தாலும் எல்லாமே பால் தான் இங்கே ஒற்றுமை வேற்றுமை எங்கே அப்படின்னா பாலின் சுவை வேற தயிரின் சுவை வேற வேதங்கள் கூட சொல்லியிருக்கு பாலை எப்பொழுதுமே இனிப்புடன் சேர்த்து நாம் சாப்பிடணும் தயிரை எப்போவுமே உப்புடன் உப்புடன் சேர்த்து நம்ம சாப்பிடணும் அதுதான் அதனுடைய முறை அப்படின்னு சொல்கிறாங்க பாலிலையும் உப்பு சேர்க்க மாட்டாங்க தயிர்லேயும் இனிப்பை சேர்க்க மாட்டார்கள் அந்த காலத்தில் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் வடநாட்டுக்கு போனீங்கன்னா தயிரில் இனிப்பை சேர்த்து லஸ்ஸின்னு கொடுப்பாங்க பாலில் உப்பை சேர்த்து ஸ்டூ அது இதுன்னெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த காலத்தில் அதை செய்ய மாட்டாங்க ஒற்றுமை இது இரண்டுமே பாலின் இது வேற்றுமை என்னன்னா பாலிலிருந்து தயிர் வந்தால் மறுபடியும் தயிர் பாலாகாது இதுதான் ஒற்றுமையும் வேற்றுமை அப்போ பௌதீக உலகத்துக்குள்ள மூன்று குணங்களை கட்டுப்படுத்துகிற மூன்று கடவுளர்கள் இருக்கிறார்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவங்க மூணு பேருமே ஒரு ஒரு பகுதியை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்ப இவங்க மூணு பேருமே பௌதிக உலகத்திற்குள்ள ஒன்று தான் அல்லனா ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பௌதிக உலகத்திற்குள்ள பாகவதத்தில் அத்ரி என்கிற முனிவர் அவருக்கு வந்து யார் உயர்ந்த கடவுள் அப்படிங்கிறது தெரியாது உடனே அவர் கைகளை உயர்த்தி கொண்டு ஜெகதீஸ்வரா என்று தவம் செய்கிறார் மூன்று பேருமே வந்துவிட்டார்கள் இந்த ஜெகத்துக்கு மூணு பேருமே ஈஸ்வரர்கள் அதுதான் ஒற்றுமை ஆனால் வேற்றுமை என்னன்னு பார்த்தா இந்த பௌதீக உலகத்தில் அவர்கள் செயல்ல வேற்றுமை இருக்கு நாராயணர் ஒரு பகுதியை செய்கிறார் சிவபெருமான் வேற பகுதியை செய்கிறார் பாலிலிருந்து தயிர் வந்தாலும் திரும்பி தயிர் பாலாகாது அந்த வேற்றுமை இருக்குது இதெல்லாம் பௌதீக உலகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் இந்த பௌதிக உலகத்தை தாண்டி வைகுண்டம் வைகுண்டத்தின் தலைநகரம் கோலோகம் அங்கே வந்து பகவான் கிருஷ்ணர் பள்ளி உண்டு பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார் அது வேற விஷயம் இந்த பௌதீக உலகத்திற்கு உள்ள நாராயணருக்கும் சிவபெருமானுக்கும் அதிகமான வேற்றுமை கிடையாது இருந்தாலும் சின்ன வேற்றுமை இருக்கத்தான் செய்கிறார் ஆனா பாகவதம் வந்து சிவபெருமானை மிகப்பெரிய யோகியாக புலன்களை கட்டுப்படுத்தினதில் சிவபெருமானை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது என்றும் இதெல்லாம் அவருடைய புகழ் பாகவதத்தில் சொல்வது மிகப்பெரிய யோகி ஒரு பரம்பரையின் ஆதி குரு அவர் ருத்ர சம்பிரதாயம் என்று கூறக்கூடிய ஒரு ஆன்மீக சம்பிரதாயத்தின் ஆதி குரு உலகத்தில் ஒன் ஒரு பொருளுடன் பற்றுதல் இல்லாத ஒரு நிரஞ்சனா அவருக்கு இன்னும் நிரஞ்சன் அப்படின்னு பேர் சிவபெருமானுக்கு ஏகாத்ம நிரஞ்சன் அவர் சந்தோஷமா இருக்கணும்னா வேற ஒன்றுமே தேவையில்லை அவரே போதும் நமக்கு அப்படி கிடையாது நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா உணவு வேண்டும் மற்ற உறவினர்கள் வேண்டும் நெருங்கிய நண்பர்கள் வேண்டும் பணம் வேண்டும் செல்வாக்கு வேண்டும் புகழ் வேண்டும் இப்படி நிறைய விஷயம் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷமா இருக்க முடியும் நமக்கு நாமே சந்தோஷமாக வைத்துக் தெரியாது அப்படி தெரிந்த ஒரு ஆன்மீகவாதியை தான் நிரஞ்சன் என்று சொல்கிறார் உள்ளுக்குள்ள யாரையுமே எதிர்பார்க்காமல் தன் நிலையிலேயே முழு அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கக்கூடியவர் ஏ காத்தும நிரஞ்சன் சிவபெருவான் சிவபுராணத்தில் ஒரு அழகான கதை பார்வதி தாயார் அவங்களுக்கு வந்து பௌதீகமான ஆசை கிடையாது பார்வதி தாயாருக்கு வந்து அந்த பௌதீகமான ஆசையே கிடையாது ஒரே நிமிஷம் கனெக்ஷன் கட் ஆகிவிட்டது ஓகே பார்வதி தாயாருக்கு வந்து பௌதீகமான எந்த விதமான ஆசையும் கிடையாது ஆனால் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை தன்னுடைய மற்ற உறவினர்கள்லாம் வந்து அழகழகான அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் செல்வ செழிப்புடன் நகைகள் போட்டு அலங்காரமாக நம்ம மட்டும் சிவபெருமானும் எப்போவும் காட்டில் இமயமலையில் குகைக்குள்ள ஏன்னா சிவபெருமான் எப்பொழுதுமே தவக்கோலத்திலேயே இருப்பார் கழுத்தில் பாம்பு உடல் பூரா வந்து மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுடலையின் பஸ்வம் அதை பூசிக்கொண்டு பற்றுதலே இல்லாதவர் தாமரை எப்படி தாமரை இலை எப்படியுமே நீருக்குள்ளேயே இருக்கும் ஆனால் பற்றுதல் இல்லாமல் இருக்கு அதே மாதிரி ஒரு துறவி அவர் ஒரு யோகி அப்போ பார்வதி தாயாருக்கு என்ன நமக்கு கூட ஒரு வீடு இல்லை எல்லாருமே அரண்மனை நமக்கு இருந்தால் நல்லா தானே இருக்கும் சிவபெருமானை கேட்டாங்க நமக்கும் ஒன்று வேணும் உடனே தேவ சிற்பி சிவபெருமான் நினைத்தால் நடக்காததா தேவ சிற்பிகள் எல்லாம் மயன் அப்படின்னு அசுர சிற்பி தேவ சிற்பிகள் எல்லாரும் வந்து பயங்கரமாக அவருக்கு வந்து இமயமலையில் கைலாசத்தில் அவருக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்துக்கிட்டார் குபேரன் பார்த்தால் கூட பொறாமைப்படும் அளவுக்கு அதில் வந்து சிறப்பும் பெருமையும் நிறைந்த ஒரு அரண்மனை கட்டிவிட்டார் கேட்டார் பார்வதி தாயாருக்கு கேப்போ உனக்கு சந்தோஷமா ஆமாம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எதை ஒன்று செய்தாலுமே அதற்கு ஒரு யாகம் பூஜை செய்து அதை தூய்மைப்படுத்தி விட்டு தான் நாம் போகணும் சிவபெருமானுக்கு அது தேவையே கிடையாது சிவம் என்ற வார்த்தைக்கே மங்களம் என்றுதான் பொருள் சதா சந்துஷ்ட மனசக சர்வம் சிவமயம் திசகா சிவம் என்றால் எந்த திசையும் எட்டு திசையும் மங்களம் பரிசுத்தமாக்கக்கூடியவர் என்ற பொருள் அவர் சுடலையில் இருக்கக்கூடிய ஸ்மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த விபூதி எடுத்து பூசிக்கிட்டாலும் சரி கழுத்தில் வந்து தலையோடுனால மாலையை போட்டுக்கிட்டாலும் சரி பாம்பை பிடித்து கொண்டு இருந்தால் எப்படி இருந்தாலும் சரி அவருக்கு வந்து களங்கம் என்பதே கிடையாது சதா சந்துஷ்ட மனகசக சர்வம் சிவ சிவமயம் திசகா எந்த திசையில் பார்த்தாலும் மங்களம் இருந்தாலும் பார்வதி தாயார் சொல்கிறாங்க இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் செய்து இந்த இடத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்ல உடனே சரி சிவபெருமானும் ஓகே என்று சொல்லி தேவ ரிஷிகள் எல்லாரையும் அழைத்து பிருகஸ்பதி அத்ரி புலஸ்தியா கிருது ஜமதக்னி வசிஷ்டா சப்த ரிஷிகள் மா முனிவர்கள் எல்லாரையும் அழைத்து பெரிய பூஜை செய்து விட்டார் பூஜை முடிந்தது எல்லாம் தூய்மைப்படுத்தி விட்டார்கள் உடனே அந்த பிராமணர்கள் சொன்னாங்க சிவபெருமான் கிட்ட இந்த பூஜை முழுதாக நிறைவேற வேண்டும் என்றால் எங்களுக்கு நீங்கள் ஏதாவது தட்சணை தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமான் சொல்றார் நான் காட்டுக்குள்ள இருக்கிற என்ன தட்சணையை தர்றது சரி ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது நீங்கள் ஒன்று பண்ணுங்க இந்த அரண்மனையை தட்சணையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டார் பாருங்க வேடிக்கையை பார்வதி தாயார் வந்து அரண்மனை வேணும்னாங்க அரண்மனை கட்டியாச்சு பூஜை பண்ணியாச்சு கேட்டப்போ கேட்டப்ப அரண்மனையே கொடுத்து விட்டார் ஏகாத்ம நிரஞ்சன் பார்வதி தாயாரும் ஒப்புக்கொண்டார்கள் அதுதான் அழகு ஏன் ஒப்புக்கொண்டார்கள் பார்வதி தாயாருக்கு புரிந்து விட்டது இந்த பௌதீக உலகத்துல ஒரு பொருளையும் நாம் அடைந்து திருப்தி அடைய முடியாது பணம் அதிகம் வந்து விட்டால் திருப்தி கிடைக்குமா பணமா நம்ம திருப்தியை முடிவு செய்வது இல்லை அப்படி இருந்தா எவ்வளவோ பணக்காரங்க அமைதியா இருப்பாங்களே செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாத எத்தனையோ பேர் வந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் பார்வதி தாயார் அதை உணர்ந்து விட்டார் இந்த பௌதீக சுகத்தில் நமக்கு ஆனந்தம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு மனிதனின் சந்தோஷம் அவன் உள்ளுக்குள்ளே இருந்து வருது அவன் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த சந்தோஷம் எப்படி வரணும்னா அவன் ஆன்மீகவாதியாக நாமஜபம் செய்பவனாக தூயவகனாக இருக்க வேண்டும் பகவான் வந்து படைப்பு நடத்தின பொழுது ஒரு ஒரு துறை ஒரு ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டாங்க பணத்தின் செல்வத்தின் துறை லட்சுமி தாயார் கல்வி வந்து சரஸ்வதி வீரம் வந்து பார்வதி சக்தி எல்லாரும் எல்லா துறைகளையும் எடுத்துக்கொண்டார் நல்ல துறையெல்லாம் எடுத்துக்கொண்டார் பேய் பிசாசு பூதங்கள் இவர்களை யார் நடத்தி கொள்வார்கள் இவர்களை யார் கொண்டு போகிறது இந்த துறை யார் யாருமே தயாராகலை எப்படி பூத பேசு பிசாசுகள் இதுங்களை எல்லாம் போய் மேய்க்கிறது யாருமே அந்த பதவிக்கு தயாராகவில்லை பகவான் சிவபெருமானிடம் கேட்டார் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் அவர் எடுத்துக்கொண்டார் அது மட்டும் இல்லை அந்த பூதங்கள் பிசாசுக்கள் பேய்கள் இவங்கெல்லாம் வந்து சிவபெருமானை அப்படி வழிபட்டார்கள் நந்தி மணிமான் பிரிங்கி பல பேர்கள் அவர்கள் அவர்களுக்கு சிவபெருமான் என்றால் உயிர் ஒருமுறை பகவானே கேட்டார் சிவபெருமானிடம் யாராலையும் அடக்க முடியாத இவர்களை நீங்கள் எப்படி அடக்கிறீர்கள் எப்படி இவர்களுக்கு இந்த அளவுக்கு உங்க மேல பற்றுதல் வந்தது இதன் ரகசியம் என்ன சிவபெருமான் சொன்னார் என்னுடையது நான் தான் பெரியவன் என்று நினைக்கிறவனை இந்த உலகம் கீழே போட்டு மிதிக்கும் மனதால நான் எளியவன் என்று நினைப்பவனை உலகத்தார் தலைவனாக மாற்றி விடுவார்கள் நாம் பெருசு நான் சொல்லுவதுதான் சரி என் வார்த்தைப்படி எல்லாரும் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க பாருங்க அவங்கள உலகம் கீழே போட்டு மிதிச்சிடும் உண்மையிலேயுமே எனக்கு எதுவுமே தெரியாது நான் எளியவன் நான் தாசன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அவனை உலகத்தார் கொண்டாடுவார்கள் அழகான பகுதி நிறைய விஷயம் இப்படித்தான் பாகவதையும் செய்ய முடியாததை பகவான் வந்து சிவபெருமானிடம் செய்ய சொல்லுகிறார் இனி ஒன்று என்னன்னா அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது கடைசியில் முடியாம அந்த வாசுகி என்ற பாம்பு வந்து விஷத்தை கக்கி விடுகிறது பூரா விஷம் கடலே விஷமாகிவிட்டது என்ன செய்வது அந்த விஷத்தின் ஒரு துளி இருந்தால் போதும் முன்னூறு வருடம் நானூறு வருடம் வளர்ந்த அந்த புரிய ஆலமரத்தை கூட சாம்பலாக்கிவிடும் என்ன செய்கிறது அந்த விஷத்தை யார் யாரும் பக்கத்தில் கூட போக முடிய போனாலே சாம்பலாகி விடுவார்கள் அப்போ பகவான் வேறு வழி இல்லாமல் யாரை கூப்பிட்டார் சிவபெருமானை ஆசுதோஷ் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மகாதேவன் சிவபெருமானின் எண்ணம் உடனே வந்து ஒரு மறுப்பு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க நமக்கு யாராவது விஷம் கொடுத்து குடினா குடிப்போமா ஒரு மறுவார்த்தை பேசாமல் அந்த ஏதோ அமர்ந்து குடிக்கிற மாதிரி அந்த விஷத்தை எடுத்து குடித்து விட்டார்கள் பார்வதி தாயாரும் ஓடி வந்து அவர்கள் அவர் கழுத்தை பிடித்து விட்டு அதனால சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர் ஆனால் என்ன போச்சு அந்த விஷத்தை குடிக்கும் போது சிறு துளிகள் சிதறிவிட்டது சிறு துளிகள் சிதறிவிட்டது அந்த விஷத்துளிகளை எல்லாம் வந்து பாம்பு தேல் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் சாப்பிட்ருச்சு அவர்களுக்கு நச்சுத்தன்மை விஷத்தன்மை அவர்களுக்கெல்லாம் வந்துருச்சு இவங்களை விட்டா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவர் விஷத்தை குடித்தது மட்டும் கிடையாது இந்த விஷத்தன்மை பரவுனாலும் பிரச்சனைன்னு சொல்லி இந்த பாம்பு தேலையெல்லாம் எடுத்து தன் உடலிலே வைத்துக்கொண்டார் எவ்வளவு பெரிய நலம் விரும்பியாக இருந்தால் அந்த மாதிரி செய்திருக்க முடியும் உலகத்தார் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அதனால அந்த பாம்பு தேளு இதையெல்லாம் எடுத்து தன்னுடனே வைத்துக் கொண்டார் தான் நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து இந்த நச்சுத்தன்மை இருக்கிற உயிரினங்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் கையில் பாம்பு கழுத்துல பாம்பு தேழு எல்லாம் அவர் கூட இருக்கும் அதெல்லாம் அவரு கூட அதனால் அவருக்கு பூதபதி என்ற பெயர் பூதங்கள்லாம் இருக்கும் இந்த உலகத்தாருக்கோ மற்றவருக்கோ யாராலும் அவரோட வாழ முடியாது அந்த மாதிரி உயிரினங்களை பூரா தன் வசப்படுத்தி கொண்டார் சிவபுருவான் உண்மையிலுமே மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று மலதார நலம் விரும்பக்கூடிய மனிதர்கள் அது முடிஞ்ச அந்த குடித்ததுக்கப்புறம் பகவான் வந்து சிவபெருமானை புகழ்கிறார் ஆயிரம் நாக்கு இருக்கிற மாதிரி அவர் புகழை பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் புகழை அவ்வளவு இருக்கிறார் அப்போ சிவபெருமான் வந்து குரு ஆதி குரு அப்போ சிவபெருமானை பின்பற்றுவர்களெல்லாம் இல்லாமல் அவர்கள் வந்து ஆன்மீகத்தில் எளிதாக உயர்வார்கள் என்று ஒரு முறை பார்வதி தாயார் கேட்குறாங்க உலகமே உங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சிவபெருமானிடம் பார்வதி தாயார் கேட்குறேன் சிவபெருமான் சொல்லுகிறார் அது விஷ்ணு சகசிரநாமத்தில் அந்த வரி அந்த லைன் இருக்கு அந்த வரி ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் நாம பராணமே ரமா ரமானா பார்வதி பார்வதி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ரீராம ராம ராமே தீ ராம ராம ராமான்னு நான் உலகமே என்னை வழிபடுகிறது நான் அந்த ராமனின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுகிறார் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான சிவராத்திரி நாள் பல கதைகள் உண்டு இந்த சிவராத்திரிக்கு என்னது ஒன்று வந்து சிவபெருமான் விஷத்தை குடித்த உடனே பார்வதி தாயார் கழுத்தில் பிடிச்சுக்கிட்டு அன்னைக்கு முழுவதும் சிவபெருமானை உறங்காமல் தவம் செய்து பிரார்த்தனை செய் அப்படின்னு ஒரு ஒரு கதை இனி ஒரு கதை என்னவென்றால் சிவபெருமானுக்கு வந்து ஆசுதோஷ் அப்படின்னு ஒரு பேர் என்னன்னா ரொம்ப எளிதாக வந்து என்ன சொல்லுவார் பிரசன்னாய் வரம் கொடுத்துருவார் யாராவது பக்தர்கள் வந்து சிறு தவம் செய்தால் கூட சின்ன ஒரு பிரார்த்தனை செய்தால் கூட உடனே வந்து சிவபெருமான் வந்து அவர்களுக்கு வரத்தை கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து பண்ணிடுவார் அதனாலேயே நிறைய அறக்கர்கள் வந்து சிவபெருமானை எளிதில் வரம் பெற்று கொண்டு விட்டார்கள் ராவணா அதுக்கப்புறம் முரண் முராசுரன் நரகாசுரம் நிறைய பேர் அதில் ஒருத்தர் பஸ்மாஸ்வரர் அவர் போய் ஒரு வேடிக்கையான வரம் பாருங்களேன் அந்த அறக்கர்கள் எண்ணத்தை என்ன வரம் கேட்டார் நான் யார் தலையில் கை வைக்கிறனோ அவங்க வந்து சாம்பலாக போய் வேண்டும் சிவபெருமானும் வந்து அந்த அளவுக்கு தூய்மையான மனது யார் எதை கேட்டாலும் சரி அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு இவன் பரிசோதனை செய்வதற்காக சிவபெருமானின் தலையிலே கை வைக்க போயிட்டான் சிவபெருமான் பார்த்தாரு என்ன தப்பா போச்சே இப்படி சுயநலவாதிகளுக்கு வரம் கொடுத்தது அப்படின்னு சிவபெருமான் அங்கிருந்து ஓடுறார் பகவான் பார்த்தாரு தன்னுடைய மிகப்பெரிய சக்தி சிவபெருமான் உம் தன்னுடைய என்ன சொல்வது எல்லாமே ஒரு பரம்பரையின் அதிபர் மகாதேவன் அவரை போய் இந்த அரக்கன் இப்படி இது பண்றானேன்னு சொல்லி ஒரு அழகான பிராமண குழந்தையின் உருவத்தில் வந்து பார்த்தால் எல்லாரையுமே வசீகரிக்கும் அவ்வளோ அழகு பகவான் வந்து அந்த அரக்கனை நிறுத்துகிற அந்த குழந்தையை பார்த்து அந்த அரக்கனுக்கு வந்து கொஞ்சம் ஈர்ப்பு வந்துருச்சு என்ன இவ்வளோ அழகாக இருக்கு நீ என் நான் டான்ஸ் ஆடுற மாதிரி உன்னாட ஆட முடியுமா அப்படியெல்லாம் பேசி பேச்சால் சலயசி ரொம்ப சாதுரியமாக பேசி அவனை வசப்படுத்தி ஆட அரக்கன் அது மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறான் இவர் கைகளை ஆட்ட அது மாதிரி கைகள் முத்திரைகள் பிடிக்க அவரும் இதை இவர் என்ன செய்கிறாரோ பகவான் அதையெல்லாம் அந்த அரக்கன் செய்கிறான் விளையாடி விளையாடி நடனமாடி நடனமாடி அவன் கவனிக்காத நேரத்தில் பகவான் தன் கையில் தன் தலையில் தன் கையை வைத்து விடுகிறார் அவனும் யோசிக்காமல் அதே மாதிரி அவன் கையை எடுத்து தலையை வச்ச பஸ்மம் ஆகிவிடுகிறான் அந்த இரவு சிவராத்திரி அதாவது சிவராத்திரி என்று நாங்கள் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கோம் இங்கே பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சிவாலய ஓட்டம் என்று சொல்வார்கள் இந்த ராத்திரி முழுவதுமாக பக்தர்கள் வந்து பத்து பத்து பன்னெண்டு பன்னெண்டு சிவபெருமான் கோயில் இருக்கு அதில் ஒரு முக்கியமான கோயில் வந்து திருவட்டார் திருப்பரப்பு என்கிற ஊரில் அப்போ இன்னைக்கு இரவு என்ன பண்ணுவாங்க பக்தர்கள் பூரா இன்னைக்கு சிலவங்க விரதம் இருந்து நாம நாமஜபத்தை செய்து என்ன செய்வாங்க இரவு பூரா இந்த பனிரெண்டு சிவாலய கோயிலுக்கும் வந்து நடந்தே செல்வார்கள் ஓடுவார்கள் ஆக்சுவலாக கோ ஆனால் ஓடும்போது எதை ஜபம் செய்வார் கோவிந்த 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 அப்படின்னு சொல்லி கோவிந்தனின் நாமத்தை ஜபம் செய்து இந்த பனிரெண்டு சிவாலய கோயில்களுக்கும் ஓடுவார்கள் இரவு முழுவதும் தூங்காமல் அப்ப இதுக்கு பல காரணங்கள் இந்த கதைக்கு அப்போ இன்றைய இரவு பக்தர்கள் என்ன செய்வாங்க கண் விழித்து முடிந்தவரை பாகவதம் படிப்பது பகவானின் நாமத்தை ஜப சிவபெருமானின் கல்யாண குணங்களை ஸ்மரணை செய்வது சிவபெருமானிடம் நமக்கு தூய பக்தி ஆன்மீக வளர்ச்சி வேற ஒண்ணுமே வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்து கொள்வது இப்படித்தான் இந்த இரவை கடத்துவார்கள் ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க சினிமா பார்த்து அப்படி அப்படியே அப்படி செய்யக்கூடாது பகவானின் நாமத்தை ஜபம் செய்து பாகவதம் படித்து சிவபெருமானிடம் போதும் இதன் கடைசி வாழ்க்கை இனி வேண்டாம் ஆன்மீகமாக உயர்ந்து இறைவனின் திருவடியை சேர வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்ள அப்படி ரொம்ப முக்கியமான நாள் இந்த சிவராத்திரி பக்தர்கள் முடிஞ்சவரை ஜபம் செய்யுங்க என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஹரே கிருஷ்ணா